السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، அன் பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கஷ்டத்துக்கு பின்னால் சோதனைகள், துன்பம், நெருக்கடி, எல்லா விதமான நெருக்கடிகளுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டிய அன்பான இனிமையான ஆறுதல் தான் அல்லாஹ் தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். நேற்று அந்த விடயங்களை தான் பார்த்தோம். ஆனால் ஒரு விடயத்தை நான் ஞாபகப்படுத்தணும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய அழகான அட்வைஸ் சூரா அலம் நுஸ்ரஹில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதில் ஃப இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. சுப்ஹான், ஒவ்வொரு ஒரு கஷ்டத்துக்கு பின்னால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஒரு லேசை வச்சிருக்கிறான். குரானுடைய உலமாக்கள், தஃப்சீருடைய உலமாக்கள், அஹ்லுல் லுகா, அந்த அரபு பாண்டித்யம் பெற்றவர்கள் இந்த விடயத்தை ஞாபகப்படுத்தும் பொழுது, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, அல்லாஹ் ஒரு கஷ்டத்துக்கு பின்னால் ஒரு லேசை வச்சிருக்கிறான். அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா இந்த அதே போல் ஆயத், ஒரு கஷ்டத்துக்கு பின்னால் கஷ்டத்துடன் அல்லாஹ் தஆலா ஒரு லேசை வச்சிருக்கிறான். அதாவது இங்கே கஷ்டம்னு ஞாபகப்படுத்தக்கூடியது ஒரு விதம், ஒரு கஷ்டம் தான். அதற்கு பின்னால் உஸ்ர், அந்த கஷ்டமும், அது ரெண்டும் ஒரே கஷ்டத்தை தான் குறிக்கிது. ஆனால் யுஸ்ர், அல்லாஹ் இந்த கஷ்டத்துடன் லேசை வச்சிருக்கிறான், இந்த கஷ்டத்துடன் லேசை வச்சிருக்கிறான். அந்த அர்த்தம், இந்த யுஸ்ருடைய அர்த்தம் லேசு என்பது, அதாவது ரெண்டு வகையானது, பல வகையானது. அதாவது அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் என்ன விளங்கப்படுத்தலாம், அந்த உலமாக்கள் சொல்லுவாங்க, சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பின்னாலேயும் ரெண்டு விதமான லேசுகளை வச்சிருக்கிறான். அதாவது ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பின்னாலேயும் ஒரு லேசு அல்லாஹ் வச்சில்லை, ரெண்டு விதமான லேசுகளை, சங்கைகளை, கண்ணியங்களை, ராகத்துகளை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதுதான் இந்த ஆயத்துடைய அர்த்தம் என்பதாக உலமாக்கள் விளங்கப்படுத்தலாம். சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹுடைய இரக்கத்தை நாங்கள் இதில் விளங்கல்லாட்டி நாங்கள் எங்கேயுமே விளங்க முடியாது. குர்ஆனில் ஒரு சில ஆயத்துகள் எடுத்து பார்த்தா அல்லாஹ்வுடைய அன்பு அடியார்கள் மீது எந்த அளவு இருக்குது. ஆனால் அடியார்கள் அல்லாஹ் விட்டும் தூரமாகி விலகி அதை விளங்காமல், அல்லாஹ்வுடைய அன்பை விளங்காமல் நடக்கிறது தான் எங்களுடைய ஆகப்பெரிய தவறு. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்கள், மனிதனுடைய செயல்பாடுகள், ஒரு நேரம் மனிதன் நினைக்கக்கூடிய விஷயம் திடீர்ந்து நடக்க ஆரம்பிக்குது. சில நேரம் மனிதன் நினைக்கிற விஷயம் நடக்காமலும் போகுது, ரெண்டு மாறியும் இருக்குது. ஆனால் சில நேரம் மனிதன் நினைக்கிற விஷயம் நடக்கிற நேரத்தில் மனிதன் உடனடியாக நினைக்கிறது, நான் பிளான் பண்ணது நடந்துருச்சு, நான் இன்றைக்கு இங்கே போகணும், இத்தனை மணிக்கு எழும்போகணும், இத்தனை மணிக்கு ஜாகிங் போகணும், வந்து 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும், அதுக்கு பின்னால் 7:30 ஆஃபீஸ்க்கு போகணும், ஆஃபீஸில் 8 மணிக்கு மீட்டிங் இருக்குது, ஸ்டாஃப் 9 மணிக்கு சந்திக்கணும், இத்தனை மணிக்கு இந்த ஜேர்னி இருக்குது, எல்லா விதமான பிளான் பண்ணி மனிதன் நினைக்கிறான் எல்லா விதமான ஏற்பாடுகளும் என்னுடைய பிளானை கொண்டு தான் நடக்குது. அந்த பிளான் படி நடக்கிற நேரத்தில் மனிதன் நினச்சிட்றான், நான் நினைக்கிறது தான் நடக்குது, நான் நினைக்கிறது தான் நடக்குது என்று மனிதன் தவறான எண்ணத்தை போட்டுள்ளான். ஆனால் அல்லாஹ் என்ன நினைக்கிறானோ, அவன் எதை எங்களுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கிறானோ, அந்த விஷயம்தான் நடக்குது. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு ஆயத்தில் விளங்கப்படுத்தும் போது, சுப்ஹான் அல்லாஹ், இன்னமா மதலுல் ஹயாத்தி துன்யா கமா இ அன்சல்னாஹு மினஸ் ஸமா, கொஞ்சம் உலகத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா ஒரு 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 வானத்தில் வானத்திலிருந்து மேயக்கூடிய ஒரு மலைக்கு அல்லாஹ் உப்பாக்குறான். அந்த மலை பெய்யுது, ஃபஹ்தலத பிஹி நபாத்துல் அர்தி மிம்மா யாக்குலு நாஸ் வல் அன்ஆம், அல்லாஹு அக்பர். அந்த 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 மலை பெய்கிற நேரத்தில் விளைச்சல்கள் உருவாகுது, செழிப்புகள் உருவாகுது. அதன் மூலமாக, அந்த விளைச்சலின் மூலமாக, அந்த புல் மரம் செடிக்கொடி காய்கறிகளின் மூலமாக மனிதனும் சாப்பிடலாம், மிருகமும் சாப்பிடுது, மனிதனும் சாப்பிடலாம், மிருகமும் சாப்பிடுது. அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்த போட்டு, ஹத்தா இத அஹதத்தில் அர்து ஜுஹ்ருஃபஹா வஸய்யனத், அதாவது அதை மழை பேஞ்சி விளைச்சல்கள் ரொம்ப அழகாக வந்து ரொம்ப செழிப்பாக வளர்ந்த நேரத்தில் மனிதன் என்ன நினைக்கிறான், அந்த விளைச்சலுக்குரியவன், அந்த ஃபார்மர், வயலுடைய சொந்தக்காரன், அந்த தோட்டத்துடைய சொந்தக்காரன், அந்த விளைச்சலை பராமரிக்கக்கூடியவன், அந்த காணியுடைய சொந்தக்காரன், அவன் என்ன நினைக்கிறான், அல்லாஹு அக்பர், வதன்ன அஹ்லுஹா அன்னஹும் காதிரூன், அன்னஹும் காதிரூன், அது அந்த 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 விளைச்சலுக்கு சொந்தக்காரவன், அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரவன், அதற்கு உரிமையாளன் நினைக்கிறான், இது நாங்கத்தான் செஞ்சோம், இதுக்கு நாங்கள் எங்களுடைய டேலண்டின் மூலமாகத்தான் இந்த விளைச்சல் உருவாகிச்சு, நான் இப்படி புகழையை போட்டு நான் இவ்வாறு செஞ்சேன், இதற்கு இவ்வாறு பிளான்கள் செஞ்சனால தான் இந்த விளைச்சல் உருவாகிச்சு என்று மனிதன் நினைச்சு கொண்டிருக்கிறான்.
ஆனால் அல்லா தாலா என்ன விளங்கப்படுத்துகிறான், சுபஹான் அல்லா. அல்லா தாலா சொல்கிறான், நாங்கள் மலையை பேய வைக்கலாட்டி உங்களோட விளைச்சல்ல உறுதியை செழிப்பை பறக்கத்தை நீ எங்கே பார்ப்பீங்க, உங்களால் காண முடியாது. அதை சொல்லிட்டு அல்லா சொல்கிறான், அத்தஹா அம்ருனா லைலவ் அவ் நஹாரான், எங்களுடைய கட்டளை வந்துருச்சுன்னு சொன்னால் உங்களோட விளைச்சல் மீது, அந்த விளைச்சல் மீது எங்களை கட்டளை வந்துருச்சுன்னு சொன்னால், அல்லாஹு அக்பர், எங்கள் அது அட்ரஸும் இல்லாமல் நாங்கள் ஆக்குவோம். எங்களுடைய கட்டளை அந்த உங்களோட விளைச்சல் மீது வந்துருச்சுன்னா, நீங்கள் சொல்லுறீங்க எங்களோட டேலண்டின் மூலமாக, எங்களோட ஆற்றலின் மூலமாக, எங்களோட உழைப்பின் மூலமாகத்தான் நாங்கள் இந்த விளைச்சலை உருவாக்கினோம், நாங்கள் இந்த வெள்ளாமையை உருவாக்கினோம், நாங்கள் இந்த ஃபார்மிங்கை செஞ்சோம்னு. ஆனால் அல்லாவுடைய கட்டளை இரவு அல்லது பகலில் வந்துருச்சுண்டா, நாங்கள் அட்ரஸும் இல்லாமல் ஆக்கிறோம், அதில் அடையாளமும் இருக்காது. எப்படி அல்லா தாலா விளங்கப்படுத்துகிறான், கல்லம் தகுனபில் அம்ஸ், அதாவது நேற்று இப்படி ஒரு விடயம் இருந்துச்சா, இப்படி ஒரு செழிப்பான ஒரு அமைப்பு இருந்துச்சான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஆக்கிடுவோம். இது அல்லாவுடைய பவர், அல்லாவுடைய பவர். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரன், இன்றைக்கு மனிதன் எல்லாம் செய்கிறான், நான் எதுவும் செய்யக்கூடியவன், எனக்கு அந்த டேலண்ட் இருக்கு, இந்த டேலண்ட் இருக்கு, மனிதன் பெருமை அடிக்கிறான். ஆனால் அல்லாஹ் ஒரு நிமிஷத்தில் அவனுடைய டேலண்ட் என்னது, அவனுடைய பிளான் என்னது என்பது காற்றுறான். குல் அரைத்தும் இன் அஹதல்லாஹு ஸமஅகும் வ அபசாரக்கும் வ ஹதம அலா குலூபிக்கும் மன் இலாஹு கைருல்லாஹி யாத்திக்கும் பி, அல்லாஹ் தஆலா கேட்குறான், நாங்கள் உங்களோட பார்வையை எடுத்துட்டான், கேள்வியை எடுத்துட்டான், உங்களோட உள்ளத்தை நாங்கள் இதாக்கிட்டா, அதில் சீல் பண்ணிட்டா, நான் அதை திருப்பி கொண்டு வர்றது யாரு, அதை திருப்பி கொண்டு வர்றது யாரு, யாருக்கு அந்த தலம் தெரிகிறது, யாருக்கும் அந்த தகுதி இல்லை. சூரத்துல் முல்க்ல இதைத்தான் அல்லா தாலா சுபஹான் அல்லாஹ், நான் இந்த நேச்சரை பற்றி பேசும் பொழுது சூரத்துல் முல்க்ல, குல் அரைத்தும் இன் அஸ்பஹ மாஉக்கும் கௌரா ஃபமன் யாத்திக்கும் பிமா இன் மஈன், நாங்கள் தண்ணியை கம்ப்ளீட்டாக டிஸ்கனெக்ட் பண்ணிட்டா யார் இருக்கிறாது, உங்களோட இந்த அந்த 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 ஸ்ப்ரிங் வாட்டர், அந்த அந்த ஊற்று தண்ணியால் தண்ணியில் கொண்டு வர்றது யார் இருக்கிறா, யார் இருக்கிறா. அல்லா டேலண்ட் பண்ணுறான். ஜலாலே இந்த சம்பவத்தை எழுது இந்த ஆயத்தில் கீழே சொல்லும் பொழுது, ஒரு மனிதர் சொன்னார், நாங்கள் டெக்னாலஜியை வச்சு எங்களோட ஆற்றலை வச்சு பூமியை தோண்டி நாங்கள் தண்ணி எடுப்போம். அல்லாஹ் கேட்குறான், தண்ணியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டா நாங்கள் எப்படி தண்ணி கொண்டு வருவோம்னு. அவர் சொன்னார், நாங்கள் தண்ணியை பூமியை தோண்டி தண்ணி எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துலேருந்து தண்ணியை கொண்டு வருவோம். சுபஹான் அல்லாஹ். இந்த சம்பவத்தை பதிவு செய்யும் பொழுது சொல்லுவாங்க, அல்லா தாலா அவருடைய பார்வை கண்ணில் உள்ள தண்ணியை எடுத்து, அல்லா தாலா அவருடைய ஃபதஹப மா உ ஐனிஹி, அவருடைய அவரது மா கண்ணில் உள்ள தண்ணியை எடுத்துட்டு அல்லாஹ் அவருடைய ஃபாமியை அவர் அல்லாஹ் குருடாக்கிறான். அதாவது அவர் டேலண்ட் சொல் பேசுகிறாரு, நான் அவருடைய அவர்களுடைய இந்த அல்லாவுடைய கட்டளை, அல்லாவுடைய கட்டளைக்கு மாற்றமாக பேசினார், அல்லாஹ் அவருடைய பார்வை எடுத்தான். எங்களுடைய உஸ்தாத் இந்த விஷயத்தை அடிக்கடி ஞாபகம் பத்து போல் சொல்லுவாங்க. டர்பன் சவுத் ஆஃப்ரிக்காவில் மஸ்ஜிது நூர் என்ற ஒரு மதரசா இருக்குது. அது பார்வைகள் சரியான பார்வை விளங்காதவர்கள், பார்வை இல்லாதவர்களுக்குள்ள மதரசா. சுபஹான் அல்லாஹ். ஒரு நாள் அந்த மதரசாவில் உள்ள உஸ்தாத், எங்களுடைய உஸ்தாத் அவர் பேசுகிற நேரம் சொன்னார், இவர்கள் பார்வை இல்லாமல் எல்லா இடத்துலையும் மதரசா உள்ளுக்கு வெளியில் போகிறதுக்கு எல்லாம் பழகி கொண்டாங்க. எல்லா விதத்துலேயும் அவர்கள் பழகி கொண்டாங்க. அதனால் எந்த எல்லா இடத்துக்கும் அவர்களுடைய சைக்கிளின் மூலமாக அவரை ஸ்டிக் பாவிச்சு அதை பிடிச்சி கொண்டு இடத்துக்கு போய் சேர்ந்துடுவாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பழகிடுச்சு, ஏன்னா அவங்களுக்கு பார்வை இல்லை. ஒரு நாள் என்ன நடந்துச்சு, காலம் இருந்துச்சு, அதிகமாக எலக்ட்ரிசிட்டி பவர் கட் ஏற்படும், கரண்ட் இல்லாமல் போகும். அந்த நேரத்தில் ஒரு நாள் இரவில் கரண்ட் இல்லாமல் போயிடுச்சு. நாங்கள் பார்வை உள்ளவர்கள் அனைவருக்கும் எங்களுக்கு ஒரு இடத்துக்கு கூட நடந்து போய்கொள்ள இல்லாமல் போயிடுச்சு, ஏண்டா கரண்ட் இல்லை. ஆனால் அந்த நாள் நாங்கள் அனைவரும் எங்களுடைய மாணவர்கள், கண் விளங்காத ஒவ்வொரு மாணவர்களுடைய கையையும் பிடிச்சி எங்களுடைய வீடுகளுக்கு போனோம்ன்றது சொல்லலாம். மதரசா விட்டு வெளியாகினோம், அதாவது அவர்கள் பார்வை இல்லை, ஆனால் அவர்கள் பார்வை இல்லாமல் எல்லா விதத்தையும் பழகி கொண்டாங்க. எங்களுக்கு ஒரு நாள் கண்ணுடைய பார்வை இல்லாமல் போயிடுச்சு, அதனால் எங்களுக்கு எப்படி அந்த இடத்தை விட்டு வெளியாகிறது கூட தெரியாமல் போயிடுச்சு. சுபஹான் அல்லாஹ். இதுதான் அல்லாவுடைய ஏற்பாடு. மனிதன் எல்லாத்தையும் செய்கிறான், நான் தான் இந்த பிஸ்னஸ் செய்கிறேன், நான் தான் ரன் பண்ணுறேன், இந்த இன்வெஸ்ட்மெண்ட், இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், எல்லா விதத்தையும் அல்லா தாலா மனிதன் இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறான். அல்லா தாலா ஒரு லாக்டவுனை போட்டுட்டு அல்லா தாலா கேட்குறான், யார் இதை கொண்டு வரது, உங்களுக்கு ரிஸ்க்கு தாரது யார், உங்களுக்கு ஏற்பாடு செய்கிறது யார் என்பதை
அல்லாஹ் தாலா சேலஞ்ச் பண்ணும். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் விளங்க வேண்டும் என்னன்னா, ஒரு விதயத்தையும் என்னுடைய டேலண்ட்டுக்கு நாங்கள் போட்டுக்கொள்ளக்கூடாது. அல்லாஹ் ஜல்லஷானு தாலா அனைத்து விஷயத்தையும் அல்லாஹ் தாலா அவனுடைய கட்டுப்பாட்டில், அவனுடைய கண்ட்ரோலில் தான் வச்சிருக்கிறான் என்பது இது ஆக முக்கியம். தவறு நடக்குதா? ஒமா அசாபக்கும் மின் முசீபா பிமா கசபத் ஐதீக்கும், உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விடயங்களும் சோதனைகளும் அதை உங்களோட கையால் நீங்கள் தேடிக்கொண்டது தான், அதில் வேறு எந்த சந்தேகமும் இல்லை. ஆக கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எவ்வாறு நாங்கள் முகம் கொடுக்கணும்? அல்லா தாலா சோதிப்பான், மூமின்களை சோதிச்சு அல்லா தாலா கையிட மாட்டான். மூமின்களுடைய டெஸ்டிங் அது என்னது? அது இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்கள் திருமதி ஷரீஃபுடைய ரிவாயத். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அட்வைஸ் செய்யும் பொழுது என்ன செய்கிறாங்க? அன்ன நஸ்ர மஅ ஸப்ர், உங்களுடைய நிச்சயமாக உங்களுடைய உதவி, அல்லாஹ்வுடைய உதவி வேணுமா? அது பொறுமையில் தான் இருக்குது. நான் நேற்றும் இதை இந்த விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். அதனால் சோதனை வரும். ஸோ அல்லாஹ் தாலா நிலைமைகள் லேசாக்கி கொடுப்பான். அந்த நிலைமை லேசாகிற நேரத்தில் அவர் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினார்னு சொன்னால், அல்லாஹ் தாலா அவர்களுக்கு எல்லா வழிகளையும் திறந்து கொடுப்பான். ஃபிரௌனுடைய ஆட்சி காலம், இமாம் நஸஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கீழ் இது ஒரு ஒரு அவர்களால் சொல்லப்பட்டது. தகுந்த இதற்கு இது தான் இந்த ஆதாரம் என்று இல்லை, அவரால் சொல்லப்பட்டது. ஆஷ ஃபிரௌன், ஃபிரௌனுடைய வாயில் காலம் 400 வருடங்கள். 400 வருடங்கள் வாழ்ந்தார். அந்த 400 வருடங்களில் 320 வருடங்கள், 320 இயர்ஸ் அவன் எதையுமே லம்யரா மக்ரூ, அவர் எந்த ஒரு தவறையும் ஒரு கெடுதியும் பார்க்கல. சுஹானல்லாஹ், 320 இயர்ஸ் லக்ஸரி லைஃப், பீஸ்ஃபுல் கம்ஃபர்ட் ஃபிரௌனுடைய வாழ்க்கை. ஆனால் அந்த பேலன்ஸ் 80 இயர்ஸை அவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய ஆரம்பித்தா, அவர் ஒரு மனிதன் 320 இயர்ஸ் லக்ஸரி லைஃப், அந்த அவனு அந்த சிறந்த அந்த மிகுந்த ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்த நேரத்தில் உண்மையே அவனுக்கு பெருமை உண்டாகும். எந்த அளவுக்கு சொன்னான், அவன் பெரும் பெரும் அன ரப்புக்குமுல்ல அலா, நான் தான் அகிலத்தாருடைய ரப்பு என்று சொல்லுகிற அளவுக்கு அவனுடைய அந்த ஐஷ், அவனுடைய லக்ஸரி லைஃப் அவன் அப்படி மாற்றிச்சு, அவனை மாற்றிச்சு. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லா தாலா அவர்களுக்கு அனுப்பக்குள்ள ஃபகூலா லஹு கௌலன் லையினா, அல்லாஹ் அக்பர், அல்லா தாலா அவர்கள்ட்ட அனுப்புகிற நேரத்தில் என்ன சொல்கிறான்? அகம்பாகம் பிடிச்சவன், ஆணவம் பிடிச்சவன், பெருமை தக்கப்பூர் எல்லாம் அவன் தெரிஞ்சு, ஆனாலும் அல்லா தாலா த அட்வைஸ் மூசா ஹாரூன் ஃபகூலா லஹு கௌலன் லையினா, அவர்கள்ட்ட நீங்கள் என்ன செய்யுங்க, சாஃப்டான முறையில் கைண்டான முறையில் அவர்களோட நடந்துக்கோங்க. சுபஹான் அல்லாஹ், இதை ஒரு தஃப்சீரில் விளங்கப்பட்டு போகிற ஒரு ஆலிம் சொல்கிறாரு, அல்லாஹ் அக்பர், அல் யாமைய தஹப்பப் இலாமையு ஆதீஹி, யாமைய தஹப்பப் இலாமையு ஆதீஹி, யா அல்லா தாலா ஒரு 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 எதிரி, ஒரு அகம்பாவம் பிடிச்சவன், அல்லாஹ்க்கு மாறு செய்தவனுக்கே இவ்வாறு இவ்வாறு அன்பை காட்டுங்கன்னு சொல்லுறாண்டா, அல்லாஹுடைய நேசனுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு அன்பு காட்டும்? அல்லாஹ் யாமைய தஹப்பப் இலாமையு ஆதீஹி, அல்லாஹ்வுடைய அல்லாஹ்க்கு மாறு செய்கிறவனுக்கு அல்லா தாலா சொல்லுதான் கௌலன் லையினா, நீங்கள் அன்பாக பேசுங்க என்று சொன்னால் அல்லாஹ்க்கு வழிபடுறவனுக்கு அல்லாஹ் எவ்வளோ இறக்கத்தை காட்டுவான். சுபஹானல்லாஹ், இதைத்தான் நாங்கள் அல்லாஹ்வுடைய அன்பைத்தான், அல்லாஹ்வுடைய நேசத்தை தான் நாங்கள் ஒவ்வொரு நேரமும் யோசிக்கணும். அவர்களை ஃபிரௌன் அல்லாஹ் சோதித்தான், சோதித்து அவர் ஏற்றுக்கொள்ளலை. கடைசி நேரம் ஹத்தல் ஹரக், அவர்கள் அந்த 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 தாழுற வரைக்கும், மூழ்கி போடுற வரைக்கும் அல்லா தாலா அவர்கள் அவன் காரணமாகினான். காரணம் அவனுடைய அகம்பாவம், அவனுடைய பெருமை, தற்பெருமை, அவனுடைய அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் அவனுடைய பொசிஷனை அவன் மாற்றி கொண்டான். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, விஜயங்கள் எங்களுக்கு எல்லாம் சக்ஸஸ் ஆகி கொண்டே வருது. நாங்கள் நினைக்கக்கூடாது, இது என்னுடைய டேலண்ட், என்னுடைய ஆற்றல், என்னுடைய அறிவு வச்சு நாங்கள் நடக்கக்கூடியது. இன் அல்லாஹ் லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபஹூர், முக்தால் யார், தன் அரகன்ஸ் வித் இன்டர்னல் பியூட்டி, இன்டர்னல் குவாலிஃபிகேஷன், அதாவது ஒரு 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 உள்ரங்கமான அறிவுகளை வச்சு, டேலண்ட்டை வச்சு, ஆற்றலை வச்சு அறிவை வெளிப்படுத்துறவரை தான் முக்தால். அதை நான் உங்களுக்கு நேரத்தோடு ஞாபகப்படுத்த, அதனால் மனிதன் பெருமை கூடியவன் அல்ல. எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடை கொண்டு தான் நடக்குது, இணையால் எதுவும் செய்ய இயலாது. அல்லாஹ் தந்துட்டான், இப்போது பொறுமையாக இருப்போம். இப்னு மாஜாவுடைய ரிவாயத், அல்லாஹு அக்பர், நபிமார்கள்
நல்லடியார்கள். சோதனை வரும்போது அல்லாஹ்வை அதிகமாக சந்தோஷப்படுத்தினாங்க, தான் சந்தோஷமான நிலைமையில் இருக்கிறத விட. அல்லாஹு அக்பர். சோதனை வரும் பொழுது அவர்கள் அதிகமாக நிம்மதி அடைஞ்சி அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினார்கள். எதை விட என்று சொன்னால், அவர்களுக்கு கம்ஃபர்டான லைஃப் இருக்கிறது. இது நேரம் எந்த அளவுக்கு சந்தோஷமும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவாங்களோ, அதை விட தனக்கு கஷ்டம் துன்பம் வர நேரத்தில் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி அல்லாஹ்க்கு சுக்குர் செய்வாங்க. இதைத்தான் எங்களோட வாழ்க்கையில் வர வேண்டிய முக்கியமான விடயம். எல்லா நிலைமையிலையும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவோம். அல்லாஹ் பொருந்தி கொள்ள அறியார்களாக. அல்லாஹ் என்னையும் உங்களை மாத்தியர்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.